வெல்கம் டு எம்கே சமையல். நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இந்த சுண்டல் செய்ய தேவைப்படும் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி 200 கிராம் எடுத்துக்கலாங்க. அதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. மாங்காய் அரை மாங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் 2 துண்டு எடுத்துக்கலாங்க. வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 1, கால் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கர் எடுத்துக்கலாங்க. பச்சை பட்டாணியை 2 முறை கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாங்க. குக்கர் மூடியே போட்டுடலாங்க. 4 விசில் வந்ததும் குக்கரை இறக்கி வச்சுக்கலாங்க. 4 விசில்லையே வெந்திருக்குங்க. இன்னும் 2 விசில் விட்டால் கொல கொலன்னு போயிடுங்க, தனியாக பிரிஞ்சு வந்துடும். தண்ணியை வடிச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. ஒரு முறை கிளறி விடலாங்க. மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கங்க, போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளையும் மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாங்க. பட்டாணியை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கங்க, போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தை லைட்டாக புழிஞ்சு விடலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. சுவையான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.